இது வந்து 90 நாள் பயிர் சரிங்களா. இது வச்சு இப்போ ஒரு 60 நாள் கிட்ட ஆயிடுச்சு, 60 நாள் இல்லை 70 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பல் பிரிஞ்சிருக்கு, காயெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சிகிட்டு இருக்கோம் சரிங்களா. இது மேலே வந்து ஒரு நுனிக்குருத்து நோயின்னு சொல்லுவாங்க, இது தாக்கியிருக்கு. இதுக்கு வந்து இன்றைக்கி சாயங்காலம் அந்தி பொழுதில் தான் வந்து மருந்து தெளிக்கணும் சரிங்களா. சரிங்களா, இதுக்கும் வந்து நாட்டு மருந்து தான் தெளிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க, இதுலேயே வந்து ஊடு பயிராக வந்து முள்ளங்கி, அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வச்சுருக்கோம். அது வந்து இந்த பன்னி முண்டி எங்கே போயிருச்சுன்னு தெரியல சரிங்களா. அதனால் பரவாயில்ல, நல்ல மகசூல் தான் இருக்குது. இன்னும் ஒரு 20-30 நாளில் வந்து இதில் ஒரு அமோகமான விளைச்சலை எடுக்கலாம்னு எதிர்பார்க்குறோம். இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நாட்டு வெங்காயம் தான், இயற்கை முறை விவசாயம்னு சொல்லுவாங்கள்ல அந்த முறையில் தான் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா மக்கிய ஆட்டு எரு மாட்டு எரு மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொட்டு நீரில் தான் போடலான்னு பார்த்தோம். இந்த வருஷம் கொஞ்சம் மழை பரவாயில்ல அப்படின்றதுனால வாய்க்கால் பாசனத்துலேயும் நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், தண்ணி பாஞ்சிகிட்ருக்கு. இந்த மழை பாஞ்சிருச்சு தண்ணி, அடுத்த மணிக்கு தண்ணி திருப்பிடுறோம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலில் முதல் முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான விவசாயம் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.